இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜாராணி சீசன் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கும் அதே மாதிரி வந்து ஒரே சுத்தரில் மட்டும்தான் அந்த கதையே போயிட்டே இருக்குது. என்னென்னா யாராச்சும் அசிங்கப்படுத்துவாங்க சந்தியாவை, அதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவார். இந்த விஷயந்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மாப்பிள்ளை வீடெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ ஆரத்தி எடுக்கிற தட்டில் வந்து பச்சரிசி இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அந்த சமயத்தில் சந்தியா ஓரமாக பாவமாக நிற்கிறாங்க. சரவணனை கூட போய் நீங்கள் தான் அண்ணன் உள்ளே போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. பச்சரிசி தேடி அலையிறாங்களே, அது கத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அதை தட்டில் பச்சரிசி எடுத்துகிட்டு வந்தால், நீ எதுக்கடி எடுத்து வந்த அப்படின்னு அந்த மாமியாரோட மாமியார் கோவப்பட்டு சந்தியாவை எல்லோரும் முன்னாடியும் கையை பிடிச்சி எடுத்து இந்த பக்கம் கூப்பிட்டு வந்து, நீ தான் எது வந்தால் என்ன செஞ்சாலும் தான் அந்த காரியமே விளங்க மாட்டேங்குது, நீ உதவியே செய்ய வேணாம், அந்த இசை அந்த பக்கம் தள்ளி போயிடு, இந்த பக்கம் வந்துடாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்துனதில் அவங்க சோகமாயிடுறாங்க, எல்லாருமே வருத்தமாயிடுறாங்க. ஆனால் அப்போ கூட யாரும் வந்து எதிர்த்தும் பேசல அவங்கள, அது சரி விடுங்க அப்படின்னு விட்டோம்னா, இந்த பக்கம் அர்ச்சனாவும் செந்திலும் சேர்ந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீட்டை விட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவங்க தங்கச்சி வீடு மாப்பிள்ளை பார்க்க வர்றதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜம் காலத்தெல்லாம் வந்து போட்டு டஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆதி உள்ளவன் தர்றாரு. ஆதி உள்ளவங்கன்னா கொஞ்சம் பயந்து கடைசியில் அவர் ஏதோ உள்ளார போய் உட்காந்துருன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கேபிள் காசு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 500 காசை கொடுத்து அனுப்பிடுறாங்க. இது எல்லாமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை, குடுக்குடுன்னு போயிட்டு குடுக்குடுன்னு வந்துடுற வேலை. இதை வச்சு எப்படி தப்பிக்கலான்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு லாஜிக் குறைபாடுன்னு நம்ம பார்க்க முடியாதுன்னா, இதை விட எவ்வளவோ கதை நடக்குது. இதில் மயிலுக்கு வேற கால் பண்ணி மயிலை வந்து குற்றாலத்துக்கு போயிட்டு வா, ஒரு பாக்கி பேமெண்ட் இருக்கு, அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு இப்போ வந்து எதுக்காக இந்த கல்யாணம் பண்ணணுன்னா, அந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த மாப்பிள்ளை வீடு, பார்க்க வர மாப்பிள்ளை வீட்டுக்கு நிறைய சொத்து இருக்குது, அதனால் வந்து அதை வச்சு நம்ம ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் காசெல்லாம் வாங்கிக்கலான்ட்டு இந்த பக்கம் வந்து சந்தியாவை டீ போட சொல்லிட்டு போகிறாங்க. அதுலேயும் வேறு சிவகாமியெல்லாம் அவ்வளோ நல்லா வேலை செய்வாள், நீ நிறைய படித்து என்ன ப்ரோஜனும், ஏதோ ஒரு ரோட்டில் நடந்து போகிற ஆண்டிலாம் திட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டீ எடுத்து வைக்கலாம்னு ஒரு தேக்சாலை டீ எல்லாம் எடுத்து பற்ற வச்சா அந்த அண்டாவை எடுத்து கீழே வைக்க முடியல அவங்களால. அதுக்கு சரவணன் ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணதுக்கு அதை பார்த்து சிவகாமிக்கும் வந்துடுது, நீ எதுக்கு அவ கூட ஒட்டி ஒட்டி ரொம்ப உறவாடிக்கிட்டு இருக்க, இது முடிய போகிறது உறவு, நீ ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி இந்த 3 மாதம் தானே சொன்னோம், 3 மாதம் டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப நெருக்கமாக பழகினா உனக்கு தான் மனசுக்குள்ளாக வலிக்கும், எனக்கு தான் அவன் மேலே கோவம் இருக்கு, நான் காப்பிட்டே வேணான்னு பார்க்குறேன், அவள் எப்படியும் போகிறான் அந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட பேக்குங்களா அப்படின்னு நமக்கு இருக்கும்போதே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ஒரு குழந்தையெல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க, அப்பா அம்மாவோட ஒரு பெண் குழந்தை விளையாடுறது பார்த்துட்டு இருக்காங்க. இதை வச்சு கதையில் கொஞ்சம் ட்விஸ்ட்லாம் வரும்னு சொல்லி தோணுது. இந்த சமயத்தில் சிவகாமி வந்து டக்குன்னு சந்தியா கிட்டக்கு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீ இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டிதான், தயாராக இருந்து கணி கிளம்புறதுக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அதோடு இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிருச்சு, நமக்கு லைட்டாக தலைவலியும் அதிகமாகிடுச்சு. இந்த கதையை எப்படி எடுத்து இந்த கதை வந்து ஹிந்தியில் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு கதையாக எடுத்துகிட்ருக்காங்கன்னு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கதை மாறுமா இல்லையான்ட்டு. இல்லை உங்களுக்கு இப்போவே ஆல்ரெடி ரொம்ப கோவம் வர ஆரம்பிக்குதாங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அந்த மாமியாரோட மாமியார் நடந்துக்கிற விதம் எப்படி இருந்துச்சுங்கிறத திருப்பி மறக்காமல் சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.